கயாமா பீச்சோட ஃபுல் வியூ பார்க்குறோம். பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோ, உங்களுக்கு தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி விஜய் வந்து போஸ் கொடுத்து நடந்து வந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் தலைவர். இது வந்து லைட் ஹவுஸ். வாட்ஸ்அப் ஏர்டெல்லையும் அதை போட்டு இது நல்லா எல்லா ஃபோனையும் அட்டன் என்னங்க ஆமையோ அம்மா அந்த காற்று தாண்டா அப்பா. அலைய பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னு. என்னது கயாஹா பீச்சா? கயாமா பீச்ல இருக்கக்கூடிய கயாமா பீச் ப்ளோ ஹோல் பக்கத்துல தான் வந்து இப்ப இருக்கோம். ஸோ எல்லாரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோ வந்து காற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குது. நம்ம வந்து ரொம்ப பத்திரமா நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும், இந்த முறையோட வந்து இந்த அலை அடிக்குது இல்ல? ஆமா ஆமா, எல்லாரும் பாப்பாங்க. ஆமா, இது வந்து அப்படியே இந்த போல்ல இல்லையா, இந்த போல்ல அப்படியே அங்க போகுது. அங்க போயிட்டு அது எந்த அளவுக்கு மேல வருதுங்கிறத நம்ம சும்மா காட்டுறோம். ஆமா, கண்டிப்பா காட்டுறோம். சோ இது வந்து பயங்கரமான காற்றுல ஒரு இது போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ரம்யமா இருக்கு இந்த இடம், எல்லாமே சிறப்பா இருக்கு. அந்த ப்ளோ ஹோல் தான் வந்து ரொம்ப முக்கியம், அதுல அதை போய் காட்டுறோம் இருங்க. உடனடி இன்ஸ்டன்ட் வானவில் இங்க பாரு, அலை அடிக்கும் போது அந்த வானவில் சூப்பரா தெரியுது. வருது வருது வருது, இந்த வரப்போது வரப்போது இருங்க, இப்போ வரும் பாருங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த அலை அடிக்கும் போது வானவில் தெரியும். வாத்தல வாத்தல ஏமா வாத்தல நார்மலா இருக்கா? அந்த இடத்துல அலை அடிக்கும் போது தெரியுதா? லைட்டா தெரியுது, கொஞ்சம் ஹெவி அலை வந்தா இன்னும் சூப்பரா தெரியும். எது போல் எங்க இருக்கு எந்த இடம் அது? ஆ ஓகே, அந்த இடம் அது அலை அடிச்சா தான் நல்லா தெரியும். அந்த லைட்டா தெரியுது, இந்த இந்த அளவு லாங் தேவைப்படுது, அப்பதான் இது தெரியுது. இப்ப இன்னொரு அலை அடிக்கணும். ஒரு அலை வந்தோடனே கரெக்டா அந்த வானவில் தெரியும். ஆமா லேசா தெரியுது, நமக்கு தெரியுது, பட் ஆனா கேமரால தெரியல. இப்ப கரெக்டா அந்த அலை அடிச்சோடனே நல்லா தெரியும் திக்கா. கொஞ்ச நேரம் ஆனோடனே இந்த காத்தை பழகிருச்சுல. ஒரு வானையா என்னையா பண்றீங்க? காத்து குறைவா எடுத்து போல இருக்கு, அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துடும். இல்லை இல்லை, அது நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணோடனே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக அதை போய் டச் பண்ணணும், அப்போ தான் ஒரு வாடகை. கயாமா பீச்சில், கயாமா பீச்சில் ப்ளோ ஹோலில் இருக்கும். இந்த ஹோலில் இருந்து பிரம்மாண்டமான அலைகள், சாரல்கள், இது வெறும் சாரல் தான். வாவ், பொங்கி வருது அப்படியே. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். சுத்தியும் பாற, நடுவுல ஒரு ஹோல். இதா எவ்வளவு தூரத்துக்கு! வாவ் பா, வாவ், ஆஹா, ஃபேன்டாஸ்டிக்ல. கொஞ்சம் இங்க தான் நின்னுட்டு இருக்கோம். ஆமா,
இங்கே எதுக்காக இங்கே போனாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அதை நம்ம ஆஸ்திரேலியா சிட்னியில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய சித்திரத்துக்குலாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 8ஆம் ஆண்டு வந்திருந்தோம். இப்போ வந்து 11ஆம் ஆண்டு 4 வருஷம் கழித்து இங்கே வந்திருக்கோம். தமிழ் தலைமை பண்பாட்டு கழகத்தினுடைய இதுதான் ஆண்டுதோறும் நடக்குது. இந்த முறையும் சிறப்பாக நடந்து முடிஞ்சு அப்படியே ஒரு நாள் அப்படியே சுற்றி பார்க்கலாம். 2 நாள் 11 ஆண்டு சூப்பரா வந்துட்டாங்கல்ல.